செய்திகள் தொடர்கின்றன. சைபீரியாவில் 43 பேருடன் சென்ற ரஷ்ய நாட்டு பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 31 பேர் பலியானார்கள். 12 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சைபீரியாவின் டியூமன் என்னும் பகுதியில் 39 பயணிகள் மற்றும் 4 விமான ஊழியர்களுடன் ரஷ்ய நாட்டு விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் சிறிது நேரத்தில் திடீரென்று வெடித்து சிதறியது. இந்த விமானத்தில் விமான ஊழியர்கள் உட்பட 31 பேர் பலியாகினர். ஆனால் அதிர்ஷ்டவசமாக 12 பேர் உயிர் தப்பியுள்ளனர். சட்டவிரோதமாக பாகிஸ்தானில் குடியேறியதற்காக ஒசாமா பின் லேடனின் மனைவிகள் மற்றும் மகள்கள் ஆகியோருக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் 45 நாட்கள் சிறை தண்டனை வழங்கியுள்ளது. ஒசாமா பின் லேடனின் 3 மனைவிகள், 2 மகள்கள் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டு குறித்து பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடத்தப்பட்டது. இதில் பாகிஸ்தானில் ஒசாமாவும் அவரது குடும்பத்தினரும் சட்டவிரோதமாக குடியேறியதாகவும் இதனால் அவர்களுக்கு 45 நாட்கள் சிறை தண்டனை வழங்குவதாகவும் தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதிகள் பாகிஸ்தானை விட்டு ஒசாமாவின் குடும்பத்தினர் விரைவில் வெளியேறுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். ஒசாமாவின் மற்ற 2 மனைவிகள் சவுதி அரேபியாவில் உள்ளதாக கூறப்படுகிறது. லண்டன் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தகுதி பெற இந்திய குத்துச்சண்டை வீரர்கள் பயிற்சி எடுத்து வருகின்றனர். இந்த ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி லண்டனில் நடைபெறவுள்ளது. இதில் தகுதி பெற இந்திய அணி வீரர்கள் பயிற்சி மேற்கொள்கிறார்கள். குத்துச்சண்டை போட்டிகள் 6 எடைப்பிரிவுகளில் நடைபெறும். இறுதி குத்துச்சண்டை போட்டிக்கு தயாராக இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய குத்துச்சண்டை வீரர் விஜேந்திர சிங் உள்ளிட்ட இந்திய அணி வீரர்கள் பயிற்சி எடுத்து வருகின்றனர். அப்போது அவர்கள் இந்திய அணி சிறந்த அணியாக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2,661 ரூபாய், 1 பவுன் ஆபரண தங்கம் 21,288 ரூபாய், 24 கேரட் தங்கம் 10 கிராம் 28,465 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 61 ரூபாய், 1 கிலோ வெள்ளி 57,020 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். அதிமுக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருவண்ணாமலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஜெயலலிதா சசிகலா உறவு மீண்டும் மலர்ந்ததையடுத்து பல்வேறு அக்கிரமங்களில் ஈடுபட்டு கைதான சசிகலா குடும்பத்தினர் மீது போலீஸ் எடுத்த நடவடிக்கைகளின் வேகம் குறைய ஆரம்பித்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் ஒருவரே பிரதமராக இருக்க வேண்டும் என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான பி எஸ் சங்மா தெரிவித்துள்ளார். தனது வீட்டில் பணம் கஞ்சா வைத்து தன்னை பிடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று கூடங்குளம் போராட்டக்குழு தலைவர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.